வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஹலால் சம்பந்தமாக இன்றைக்கு ப்ரொடக்டுகளில் அல்கஹால் மிக்ஸ் ஆகிறது நிறைய இருக்குது. அல்கஹால் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான மக்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, அதில் உலமாக்களும் இருக்கிறாங்க. என்ற அல்கஹால் என்ற வார்த்தை இருக்குது, அல்கஹால் என்ற வார்த்தையை வச்சு அல்கஹால் எல்லாம் ஹம்ராக நினைக்கிறாங்க. ஹதீஸில் அல்லாஹுடைய சிலவங்களும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இன்னமல் ஹம்ரு ஹமுர் என்ற வார்த்தையை தான் பாவிச்சுக்கிறாங்க. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். கலீலு ஹுவ கஸீரு, கொஞ்சமோ அதிகமோ. அப்போ ஹமுர் என்று சொன்னால் போதை உண்டாக்கக்கூடியவைகள், போதை உண்டாக்கக்கூடிய, அது திரவமாக இருக்கலாம், திண்மமாக இருக்கலாம், அல்லது பவுடராக இருக்கலாம். அது அபினோ, கஞ்சாவோ, மர்ஜுவானாவோ, ஹெரோயினோ, அல்லது மூக்குத்தூளாக இருந்தாலும் சரி, அதுவும் போதை வஸ்து தான். சிகரெட்டாக இருந்தாலும் சரி, அதுவும் போதை உண்டாக்கக்கூடிய ஒன்று தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராண்டி, விஸ்கி, பியர், வொட்கா, வைன், ரம், யோஷு, வெஸ்டர்ன் லிக்கர், இதெல்லாம் அதில் சேரும். ஒரு லிக் ஒரு ட்ரப்பாக இருந்தாலும் அது ஹராம் தான். இது ஹம்ர். ஆனால் ஹம்ருக்கு இன்றைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது இங்கிலீஷில் அல்கஹோல் என்று சொல்லி. அல்கஹோல் அல்ல, அதனால தான் இன்றைக்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அல்கஹோல் ஹம்ருன்னு சொன்னால் எல்லா ஹம்ருலையும் அல்கஹோல் இருக்குது, ஆனால் எல்லா அல்கஹோலும் ஹம்ரு கிடையாது. கருப்பெல்லாம் காகம் இல்லை, காகமெல்லாம் கருப்பு தான், சரியா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹம்ரும் அல்கஹோலில் சேரும், ஆனால் எல்லா அல்கஹோலும் ஹம்ரு கிடையாது. ஹமுர் என்று சொல் இந்த அல்கஹால் என்று சொல்லது சயின்டிஃபிக், இதில் டேஷ் ஓஹெச் வரக்கூடியது எல்லாம் அல்கஹோலில் சேரும். அந்த கடைசி அல்கஹோல்னு முடியுது, அதாவது பெட்ரோலும் கூட அதில் அல்கஹோல் இருக்குது, பெட்ரோலும் அல்கஹோல் இருக்குது, அதான் டக்குன்னு பற்றி பிடிக்குது. ஸ்பிரிட்கள் வரக்கூடியதுலாம் அல்கஹோல் இருக்குது. அல்கஹால் என்று சொல்ல ஒரு பெரிய ஒரு குடும்பம், அது அதில் ஒரு பகுதி தான் ஹமுர். எல்லா அல்கஹாலும் ஹராம் கிடையாது, அது பெரிய சப்ஜெக்ட், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்கஹாலை அது நிறைய பேர்கள் அதுக்கு இருக்குது, சொர்பித்தோல் இருக்குது, செத்தனோல் இருக்குது, இதே மாதிரி நிறைய பேர்கள், எத்தனோல், மெத்தனோல், இதுவும் அல்கஹாலுடைய வகையில் சேரும். அனைவரும் ஹமுரில் இல்லதல்ல, ஹமுர் என்றால் போதை உண்டாக்கக்கூடிய, குடித்தா போதை உண்டாக்கக்கூடிய பொருள்கள். முஸ்கிரில் சேராது. ஒரு அல்கஹால் இருக்குது, அது அல்கஹால், அது இண்டஸ்ட்ரி அல்கஹால் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய போதை வஸ்துவாக தயாராகக்கூடியது. நிறைய அதுக்குள்ள ஃபேக்டரிஸ் இருக்குது. அது கோதுமை வச்சு சாராயம் தயாரிப்பாங்க, அரிசை வச்சு சாராயம் தயாரிப்பாங்க, அது போதை வஸ்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், அதில் எல்லாம் ஹராம் தான். ஆனால் சில இண்டஸ்ட்ரியல் அல்கஹால் இருக்குது, இது இந்த இண்டஸ்ட்ரியல் அல்கஹால் தயாரிக்கிறது இது போதை உண்டாக்குற பொருள் தயாரிக்கிறதுக்காண்டி கிடையாது. அல்கஹோல்ற எத்தனால், மெத்தனால், இந்த மாதிரி சுரபித்தோல் நிறைய வகைகள் இருக்குது. இதுகள் பாவினை போதை வஸ்துக்காக வேண்டி அல்ல, இது நிறைய நோக்கங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பொருள்கள் அந்த கரையாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சில பொருள்கள் அந்த முழுமையாக அந்த கலந்து போகாமல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கோரியோக்குள்ளால் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது, வெஜ், வெனிலா, ஸ்ட்ராபெரி, பனானா, கொக்கோவா, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளால் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான ப்ராடக்ட் நீங்கள் கால் பண்ணி செக் பண்ண போனால் அல்கஹால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன அல்கஹால் இருக்குதுன்னு கேட்டால் கோரியோவில் அல்கஹால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கோரியோக்குள்ளால் இருக்கக்கூடிய அல்கஹால் இருக்குது, அது எத்தனால், மெத்தனால் தான். அப்போ இந்த எத்தனால் இருக்குது, இது போதை வஸ்து கிடையாது. எத்தனால்க்கு இன்னொரு எத்தனால், இன்னொரு எத்தனால் அளவாக இருக்குது, போதையுடைய அளவு இருக்குது. மதுபானங்கள் இருக்கக்கூடிய போதை அளவுகள் எத்தனால்ன்றொன்று பாவிச்சு தான் சொல்லுவாங்க. இதில் 4.5% எத்தனால் இருக்குது, 8%
எத்தனால் இருக்குது, 14% எத்தனால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போதையுடைய தன்மை நிர்ணயிக்கிற எத்தனால் வச்சுதான். ஆனால் இந்த எத்தனால் இருக்குது, இது இண்டஸ்ட்ரியல் அல்கஹோலாக தயாரிக்கப்படக்கூடிய எத்தில் எத்தில் இது அல்கஹோல். அப்போ இது எதுக்குன்னு சொன்னால், அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் மிக்ஸாக அமைக்க, கலக்க அமைக்க, இது மாதிரி நோக்கங்களுக்காக செய்வாங்க. அப்போ நான் ஒரு கம்பெனியோட ஆடிட்டுக்கு போனேன், பும்மாவில் 210,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஏரியாது, பெரிய கம்பெனி அது. 210,000 ஸ்கொயர் மீட்டர்னு சொன்னால் அதில் நடந்து முடிக்கவே சரியான கஷ்டம். 7-8 பழைய 10 பில்டிங் இருக்குது, ஒவ்வொரு கோஜாவும் இதை மாதிரி 5 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு வரை, அப்படி ஒரு 7-8 கம்பெனி இந்த கோஜோக்கள் அந்த கம்பெனிக்குள்ளால் இருக்குது. பெரிய கம்பெனி அது, அமெரிக்காலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இன்னொரு மலேசியாவில் இன்னொரு நாட்டிலையும் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் வேலை தான் இந்த ஃப்ளவர்ஸ் தயாரிக்கிறது, இண்டஸ்ட்ரியல் அல்கஹால் தயாரிக்கிறது. இதுக்குள்ளால் இந்த கெலன் பெரிய பெரிய பெரல்கள் இருக்குது, அதுகளில் தான் அந்த பொருளை போடுவாங்க, அதில் பெரிய கேன்களில் போடுவாங்க. அதை இந்த இந்த ஹோல்சேலாக கொடுக்கக்கூடியது பெரிய வேறு கம்பெனியில் போடுவாங்க, அவங்க அதை ட்ராப் ட்ராப்பாக கலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேறு வேறு ப்ராடக்ட் தயாராகுவாங்க, தயாரிப்பாங்க. இதில் அல்கஹால் 70% 60% இருக்கும். இதை யாரும் குடிக்க முடிஞ்சால் குடித்தா செத்துருவான், குடிக்கலாம். அதை இன்னொரு பொருளில் கொஞ்சம் தயாரிப்பாங்க. நீங்கள் உங்கள் ஞாபகம் இருக்கும், ஹலால் ஜப்பானில் ஒரு எசன்ஸும் நான் போட்டேன், அதில் 47% அல்கஹால் இருக்குது அந்த எசன்ஸில். 50 ml எசன்ஸ் உண்டு, வெனிலா ஃப்ளவர், அதில் 47% ஆல்கஹால் இருக்குது. அப்போ எனக்கு சில கேள்விகள் வந்துச்சு, இது நீங்கள் ஹலால்னு போட்டிருக்கீங்க, அதில் எழுதி இருக்குது 47% ஆல்கஹால் இருக்குது. அது ஆல்கஹால் என்னென்னா எத்தனால். அப்போ இந்த 47% எத்தனால் இருக்குன்னு சொன்னால், இதை யாருமே இப்படியே குடிக்க மாட்டாங்க, குடித்தா உயிர் போயிடும், அந்த அளவுக்குள்ளே எரியும் அது. அதை என்ன செய்வாங்க, ஒரு 5 கிலோ அல்ல 10 கிலோ கேக் தயாரிக்கக்குள்ள அந்த 50 ml எசன்ஸை போடுவாங்க. அவ்வளோ போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் வீட்டில் கேக் செய்கிறத பார்த்துருப்பீங்க, 2 கிலோக்கு 2-3 ட்ராப்ஸ் தான் போடுவாங்க எசன்ஸ். அப்போ அப்படி போடக்குள்ள எஸ் ஒரு ஒரு ப்ராடக்டில் எத்தனால் இல்லை மெத்தனால் அல்கஹால் வந்தால் ஃபைனல் ப்ராடக்டில் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுன்னு பார்க்கணும். அது 0.5% கீழே இருந்துச்சு சொன்னால் அது ஹலால், அதுக்கு மேல இருந்தால் 0.1% வரைக்கும் அலவுட் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இருந்தால் ஹலால் இல்லை. அப்போ ஒரு நாளும் எந்த ப்ராடக்ட் கேட்டால் சொல்லலாம், 0.022% இருக்குது, 0.21% நிற்குது, அப்படித்தான் அதில் பேலன்ஸ் ஆகும். அதனால் அது ஒரு இஷ்யூ கிடையாது. இது ஒனிகிரிலையும் இருக்குது, சோனா மயோனைஸ் இது மாதிரி, வேறு சீ சிக்கன் மயோனைஸ்னு ஃபெமினி மார்ட்டில் இருக்குது, நிறைய ப்ராடக்டில் இந்த எத்தனால் இருக்குது. அப்போ இது பெர்சன்டேஜை பார்த்தா 0.1% 0.002 அப்படித்தான் இருக்கு. இது சாராயம் கிடையாது, இது ஹமுரா இருந்தால் ஒரு ட்ரப்பாக இருந்தாலும் அது ஹராம் தான், 0.001% இருந்தாலும் ஹராம் தான், இது ஹமுர் இல்லை. அப்போ எத்தனால் மெத்தனாலாக இருக்குதுன்னா இது கலவுட் இருக்குது. அப்போ அல்கஹால் 3 வகையாக இருக்குது, 1 ஹமுர், இப்போ நான் சொன்ன லிக்கர், யோஷு, இதெல்லாம் சொன்ன வகைகள் எல்லாம் அதோட மிரினும் சேரும். மிரின் இருக்குது, இது குக்கிங் அல்கஹால், இந்த மிரிண்டு வரக்கூடியது, இது சில பொருள்களில் இதுவும் வரும். அப்போ அது இருந்தாலும் அது ஹராம் தான், அது ஃபஸ்ட் குரூப்பில் சேரும். ரெண்டாவது குரூப் இண்டஸ்ட்ரியல் அல்கஹால், ஏத்தனால் மெத்தனால் சொர்பித்தோல் இதெல்லாம் இந்த வகையில் சேரக்கூடியது. இதனுடைய நோக்கம் இது இந்த ஹம்ருக்கா வண்டி அல்ல, இதனுடைய இது தயாரிக்க வேண்டிய இடம் சாராயம் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் தயாரித்து அது ஹராம், இது அங்கே தயாரிக்கிறதும் கிடையாது. இதுக்குன்னு வேறு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் தயாரிப்பாங்க. இந்த இதெல்லாம் மெடிசினில் இருக்கும், இன்றைக்கி தேசத்துக்கு இது பண்ணுறோமே, அப்போ சட்டப்படி இது ஹராம்னு சொன்ன அல்கஹால் இதில் நீங்கள் தொழுவிட்டு வந்து ஒளி தொடச்சிட்டு வந்து உள்ளுக்கு வந்து தொழுதா தொழுக ஹராம் ஆகிடும், தொழுகக்கூடாது. அப்போ இதில் அல்கஹால் இருக்குது, அப்போ இதில் இருக்கக்கூடிய அல்கஹால் எத்தனால் மெத்தனால். இதே மாதிரி பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது, கொலோன்கள் இருக்குது, பெர்ஃப்யூம் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது அல்கஹால் உள்ளது, அந்த அல்கஹால் எல்லாம் இந்த வகையில் சேர்ந்தது, அது ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்போ அல்கஹாலில் என்ன என்ன யுராய் என்ன அது அது என்ன அல்கஹால்னு பார்க்கணும். அது இந்த வைன் இந்த சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது கூடாது,
சில சாப்பாடுகளில் கேக்கில் ஜெலட் இதுகளெல்லாம் யோஷுன்னு யூஸ் பண்ணுவாங்க. யோஷுனா வெஸ்டர்ன் லீக்கர், அது ஹராம், அது அது குடிக்கிற அல்கஹால். இதே மாதிரி ஒசக்கேன்னு எழுதியிருப்பாங்க, அது ஹராம், அது ஒசக்கேனாலும் மதுபானம். இது மாதிரி நிறைய அல்கஹோல்கள் இருக்குது, வைன் அழிப்பாங்க, பிராண்டி இருக்குது, ஜேம்கள், சில ஜேம்களில் பிராண்டி எழுதி போட்டிருப்பாங்க, அது ஹராம், அது அல்கஹோல். இது மாதிரி குடிக்கிற அல்கஹோலாக இருந்தால் கூடாது. சரியா, சில இன்னொரு இது ஒன்று வர, இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் வரக்கூடிய சுசே, சுசேன்னு ஒன்று இருக்குது. சுசேன்னு சொன்னால் அது எத்தில் அல்கஹோல் மட்டும்தான், அது ஸ்பிரிச்சுவல் அந்த அல்கஹோல், அது எத்தனால் தான். அது அது கஞ்சியில் சக்கையோட கஞ்சி வரத்தை வச்சு சிலாக்கள் கேட்குறேன், இந்த சக்கையை போட்டு இது ஹராம் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இத்தனை அவருக்கு வழங்கப்படுத்த வேண்டி வர்றது, இது அல்கஹோல் அல்ல, இது சுசே, இதில் பேஸ் அல்கஹோல் எத்தனால் தான், அது 0.5 கீழே தான் இருக்குது. அப்போ சில ப்ராடக்ட்டுகளில் சிலாக்களுக்கு அந்த கொஞ்சம் படித்தவங்களுக்கு அந்த கஞ்சியை பார்த்துட்டு புத்தாவில் கஞ்சி வந்திருந்தால் புத்தா மாதிரி கஞ்சி இருக்குது வேற, அதை பார்த்துட்டு இது பண்ணுறாக்களிக்கிறாங்க. இல்லாட்டி இந்த கஞ்சியை பார்த்துட்டு சக்கையோட கஞ்சிக்கு இதை இது போட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மையில் அது போட்டில்லை, அதை குடிக்கக்கூடிய அல்கஹோல் கிடையாது. மூணாவது அல்கஹோல் நேச்சுரல் அல்கஹோல், சீசன் அல்கஹோல். நேச்சுரல் அல்கஹோல்னு சொன்னால் வினேகர், சோயு, மிசோ, இது மாதிரி ப்ரொடக்டில் நேச்சுரலாக பை ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அல்கஹோல், இதுவும் ஹலால். இதில் பேஷண்ட் ரெஜிம் பார்த்து நிற்க தேவையில்லை. இதுவும் போதை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஏண்டா யாருமே வினேகரை குடிக்க மாட்டாங்க. வினேகரை சாலான் மாதிரி நபி சலாசன் பாவிச்சிருக்கிறாங்க. வினேகர் இதே மாதிரி சோயும் மிசோவும் இன்னொரு சூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அல்லது ஒரு கறியிலே ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதை யாரும் குடிக்க மாட்டாங்க, குடித்தாலும் அவங்களுக்கு அது சரி வராது. இதுவும் ஓகே. அப்போ இது இது ஹலால் என்பதுக்கு என்ன ஆதாரம்டா, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ஹல்ண்டா வினேகர், வினேகர் ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வினேகர் இருக்குது, வினேகர் ப்ரொடியூஸ் ஆகிறண்டாலே அல்கஹோல் ஆகித்தான் அது வினேகராக மாறும். வினேகர் சும்மா வர முடியாது, அல்கஹோல் ஆகித்தான். உதாரணமாக குழந்தை உருவாகிறண்டா இந்திரியம் வரணும், இந்திரியம் இரத்த கட்டியாக மாறணும், சதக்கட்டியாக மாறணும், அது பிரதான் குழந்தையாக மாறணும். இந்திரியம் எங்களை ஷாஃபி மதபில் ஹலால், இந்த சுத்தம், ஆனால் ஹனஃபில நஜீஸ். அதுக்கப்புறம் ரத்தம், ரத்தம் எங்கள்கிட்ட நஜீஸ், அவங்கள்ட்ட நஜீஸ். அப்போ மனிதன் சரி எங்களோட சட்டப்படி ஹலால்னு வைங்க, ஹனஃபி மதப்படி நஜீஸாக இருந்து திரும்ப இன்னொரு நஜீஸாக மாறி அதுக்கு பிறகு சுத்தமாகுது, சதக்கட்டியாக மானத்தை பிறகு அதுக்கு பிறகு மனிதன் உயிர் உள்ளவனாக மாறுகிறான். சரியா, அதே மாதிரி ஒன்று தான் வினேகர். இது அல்கஹோல் ஆகித்தான் அப்படியே அல்கஹோல் இல்லாமலாகி வினேகராக மாறிடும், அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் சிபால் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு அதில் நான் இதுக்கு போனேன், அல்கஹால் அந்த சோயு தயாரிக்கக்கூடிய கம்பெனி, வினேகர் தயாரிக்கிறாங்க. அது எப்படின்னா சகே கசின் இருக்குது, சகே கசின் சொல்கிறது சாராயத்தை, இங்கிலீஷில் தேசின்னு சொல்லுவாங்க, சாராயத்தை பிரிஞ்சத்து பிறகு வரும் சக்கை, சக்கை இருக்குது, அதை எடுத்து பெரிய அந்த எங்களை கமத்தன் சொல்லுவாங்களே இதுகளில் மில்கள் வைப்பாங்க, பெரிய பெரிய டேங்க்குகள் இருக்கும், அரிசி ஊற போட்டுப்பாங்க, அது மாதிரி பெரிய டேங்க்குகள் அவங்க கட்டிடுறாங்க. அதுக்குள்ளால இந்த சக்கே கசை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டேங்கில் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அடுத்த டேங்க்குக்கு மாற்றுவாங்க, அடுத்த இன்னொன்று 9 வருஷத்துக்கு பிறகு தான் அதை இதில் போடுவாங்க, சோயு தயாராகுது, வினேகர் தயாராகுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய, அந்த காலத்தில் அது அப்படியே அது தன்மை மாறிடுது. 9 வருஷத்துக்கு மனுஷன் உடம்ப வச்சா கடைசி என்ன மிஞ்ச போகுது, முள்ளும் மிஞ்சாதே. அதே ஒரு நிலைமை தான் இந்த சக்கே கசுக்கு உருவாகுது, அப்படியே அது இன்னொரு ப்ராடக்டாக மாறிடும். மாறினதுக்கு பிறகு அப்படி அதில் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. ஹதீஸில் வருது, நபி சலாஸ் சொன்னாங்க சாராயம் வினேகராக மாறிட்டால் ஹலால் என்று சொன்னாங்க. இப்போ சாராயத்தை அப்படியே வச்சுருந்தாங்க, காலம் கடந்து அப்படியே காலமாகும் பொழுது அதில் இயற்கையாக ஃபெர்மெண்டேஷன் உருவாகும். எங்களுக்கு தெரியாது, நிறைய எங்கள் உடம்புல நடக்கும். மனிதன் உடம்பு இரத்த ஓட்டம் இயங்கி கொண்டு இருக்கிறதுனால ஆக்டிவாக இருக்குது. அந்த உயிர் பிரிஞ்சிட்டா ரத்த ஓட்டம் நின்றுட்டுண்டா அதுக்கு பிறகு புழுக்களுடைய ஃபேமெண்டேஷன் நடக்கும். அது ஒன்று ஒன்று சாப்பிட்டு கொண்டு அது வித்தியாசங்கள் உண்டாகும். கோழியை பாருங்கள், ஃப்ரீசரில் எவ்வளோ காலம் வச்சாலும் அப்படியே இருக்கும். அதே கோழியை வெளியே தூக்கி வச்சுட்டா அந்த அந்த ஃப்ரீஸாக்கி வச்சு இந்த என்சைம்கள் இருக்குது, அந்த உள்ளுக்கு அதனுடைய மூமெண்ட்டுகள், அந்த வேலை நடக்காததுனால
அந்த கோழிக்குள்ளால் அது நடக்கும், அது என்ன புழுக்கள் ஆக்டிவ் ஆகும், அதை அப்படியே அப்செட் ஆகும், கிருமிகள் பக்டீரியாக்கள் அதை நார வச்சிடும். இதே மாதிரி தான் அந்த ஒவ்வொன்றிலே நடக்குது. நீண்ட காலம் அதை வைக்கக்கொள்ள அதில் ஃபங்கஸ் வரும். ஃபங்கஸ்னா தெரியும், அந்த பூசணம் பிடிக்கிறோம், அது உயிரினந்தான், அது உயிரினந்தான் பக்டீரியாக்கள். அந்த பூசணம் பிடிக்கிறோம் பக்டீரியாது, அது அப்படியே கூடு கட்டின மாதிரி இருக்கும், அப்படியே மாற்றங்கள் உள்ள உண்டாகி கொண்டே இருக்கும். இவங்களோட பானும் கூட எக்ஸ்பைரி டேட் ஆகிட்டுருந்தா கொஞ்சம் வச்சிங்கன்னா அதில் ஃபங்கஸ் வரும், அதெல்லாம் பக்டீரியாக்கள். அப்போ அது உருவாகாமல் அஞ்சு நாளைக்கு ஏழு நாள் பத்து நாள் வைக்கிறது எது, இந்த என்சைம்கள் நியூக்கசாய் ஷோத்தனிங் இது மாதிரி மாகரின் இதுகள் எல்லாம் என்சைம் மாகரின் அல்ல நியூக்கசாய் ஷோத்தனிங். இந்த என்சைம் என்ன செய்யும்டா, அந்த பக்டீரியாக்களை இயங்காமல் அடக்கி பிடிச்சி கொண்டிருக்கும், அடக்கி பிடிச்சு நிற்கும். அந்த அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு அஞ்சு நாளைக்கு. உதாரணமாக எங்களுக்கு காவலுக்கு போலீஸை கொண்டு வச்சிக்கிறாங்க, அவனுக்கு வெளியே போகல அஞ்சு நாளைக்கு, இப்போ நான் அவன் போயிடுவான், அது இப்போ என்ன நடக்கும் கல்லணுக்கு வருவான் வைங்களே, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ்கள் மூவ் ஆகாமல் அந்த பக்டீரியாக்களை முடக்கி வைக்கும் அந்த என்சைம் செய்கிற வேலை. எவ்வளோ நாளைக்கு தேவையோ அவ்வளோ மாதிரி செய்வாங்க. எமர்ஜென்சி ஃபுட்ஸ் இருக்குது, ஏழு வருஷத்திலிருந்து அஞ்சு வருஷத்திலிருந்து ஏழு வருஷம் வரைக்கும் கூட அது பழுதாகாமல் வைப்பாங்க. அல்ஃபா ஃபுட்ஸ் எல்லாம் அதுதான் இப்போ நான் சொன்னேன், நாசாவில் நாங்கள் ஹலால் சர்டிஃபை பண்ண ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கடே, அது ஏழு வருஷத்துக்கு வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது, வெளியே வைக்க வேண்டும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிற நோக்கம் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த பீரியடை பாதுகாக்க. அப்போ இந்த வேலைகளை செய்யுது. அப்போ நான் சொன்னேன், இப்போ வினேகர் தயாராகிறது, அந்த சோயு இதெல்லாம் தயாராக ஃபேமெண்டேஷன் நடக்கும். அது மாறி மாறி ஒவ்வொரு கட்டத்தில் மாறி மாறித்தான் சாராயத்திருத்தன்மை இல்லாமலாகி அது வினேகராக மாறுது, அது ஹலால். அப்போ அல்கோஹால் அதுக்குள்ள இருக்கும், இருந்ததுக்கு அது அந்த சொன்ன மாதிரி சாராய வகையில் சேராதது, அது ஹலால். இது அல்கோஹால் சம்மந்தம் மூணு விஷயங்கள். இது பொதுவாக நாங்கள் ஜப்பனீஸ்ட்டை கேட்டால் இதில் அல்கோஹாலிக்குன்றா அல்கோஹாலிக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அல்கோஹால்னு கேட்கணும், என்ன அல்கோஹால்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஒன்று எத்தனால் மெத்தனால் இண்டஸ்ட்ரியல் அல்கோஹால் இல்லாட்டி சீசன் அல்கோஹால். சில ப்ராடக்டில் சோயு இருக்கும், இப்போ உதாரணமாக ஒரு பன் ஒன்று இருக்குது அதில் சோயு போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஓவரால் அவன்கிட்ட கேட்ட அல்கோஹாலிக்கு இருந்தால் அல்கோஹாலிக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் அல்கோஹாலிக்குனா சோயுவில் நேச்சுரல் அல்கோஹால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ சிலவங்க இந்த ஹலால் ஃபீல்டு டச் இல்லாதவங்க, அந்த சம்மந்தமான அறிவு இல்லாதவங்க சொல்லுவாங்க, நான் கால் பண்ணி கேட்டேன் இதில் அல்கோஹாலிக்குன்னு சொன்னாங்க, இவர் சொல்கிறார் ஹசரத் ஹலால்னு, இது எப்படி ஹலால் ஆகும், கோரியோல் அல்கோஹாலிக்குன்னு இது எப்படி ஹலால் ஆகும், ஹலால் இது ஏண்ட கருத்து இல்லை. ஜக்கீம் முய் இதே மாதிரி பெரிய பெரிய ஹலால் சர்டிஃபிகேஷன் பொடியோடைய உலமாக்கள் எடுத்த முடிவு, அது இது இன்றைக்கி ஒரு ஏகோபித்த முடிவு ஹயர். அப்போ இது அல்கோஹால் சம்மந்தமான ஒன்று. அடுத்தது இப்போ ஈகோட்ஸ்.